வாங்க கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம கொழுக்கட்டைக்கு தேவையான பொருள் என்ன உங்களுக்கு, ரொம்ப சிம்பிளானது தான். அரிசி மாவு நான் கடையில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த அரிசி மாவு இப்போ தான் பற்ற வச்சுருக்கோம். கொஞ்சம் சூடு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சூடு ஆனவுடனே சிம்மில் வச்சுட்டு இதில் ஒரு கப்பு, கடையில் வாங்கினது ஒரு கப்பு போடுறேன் அரிசி மாவு. எந்த கப், எந்த பிராண்டாக இருந்தால் கூட பரவாயில்ல. வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, வறுத்துருங்க. ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துருங்க. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. சிம்மில் தான் வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க மாவு வந்து சூடாகணும். லைட்டாக சூடான போதும். போதும். இப்போ வறுத்தது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த கப்பில் மாவு எடுத்தோம் இல்லையா, இதுலேயே ஒரு கப்புக்கு 1.5 கப் தண்ணி போதும். இப்போ 1.5 கப் தண்ணி இதில் ஊற்றிக்கணும். ஸோ 1.5 கப் தண்ணி போதும். கொஞ்சம் பிரிய அதிகமாக வச்சுக்கலாம். இந்த 1.5 கப் தண்ணிக்கு 1/4 கப் வெல்லம். ஸோ அதே பவுலில் நம்ம என்ன பண்ணுறோம், 1/4 கப் வெல்லம் எடுத்துக்கிறோம். இதில் போட்டுக்கிறோம். வெல்லம் வந்து நல்லா இந்த தண்ணியில் கரையணும். கரைஞ்சோடனே ஃபில்டர் பண்ணி எடுத்து மாவில் நம்ம போட்டு வைக்க வேண்டியது. பாருங்கள் வெல்லம் நம்ம போட்டோம், நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதை நம்ம வந்து, இதில் மண் இருக்கும் அதனால வடிகட்டிட்டு அந்த மாவோடு நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். அப்படியே வடிகட்டிக்கலாம். வெல்ல பாருங்க, அதில் போட்டுக்கலாம், சரியாக இருக்கும். பாருங்கள் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா சாஃப்டாக கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும். இது ஃபுல்லாக இதில் என்ன பண்ணலாம், ஒரு ஸ்பூன் வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். வேணும்னா இன்னொரு ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம். ஸோ இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். வேணும்னா ஏலக்காய் தூள் இதில் போட்டுக்கலாம். நான் இதில் ஆட் பண்ணல, எங்கள் வீட்டில் ஏலக்காய் தூள் போட்டால் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் ஆட் பண்ணல. இல்லைன்னா இந்த ஏலக்காய் தூள் போட்டு செஞ்சோம்னா இன்னுமே நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு இட்லி பாத்திரம் எடுத்து வச்சுருக்கோம். இவ்வளோ அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இதில் வச்சுட்டு இட்லி தட்டில் நெய் தடவிட்டு நம்ம கொழுக்கட்டையை ஒவ்வொன்றா பிடிச்சி அதில் வச்சிடலாம். இதில் இப்போ நான் நெய் தடவிட்டேன், தடவி தட்டில் வச்சுருக்கேன். இதில் ஒரு சிட்டிக அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் ஷேப்பில் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்படி பால் மாதிரி நல்ல ரவுண்ட் ஷேப்பில் இப்படி பண்ணிட்டோம்னா நல்லா வரும். இப்படி எடுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு இருக்கிறதுக்கு நல்லா பக்குவமாக வந்துருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டையும் எடுத்து பிடிச்சிட்டு வச்சுக்கலாம். கொழுக்கட்டையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி ரவுண்ட் ஷேப் வேணுமோ, என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில், விரிசல் இல்லாமல் ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக சாஃப்டாக இப்படி பண்ணணும், இல்லைன்னா விரிசல் வந்துடும். லைட்டில் எடுத்து வச்சுக்கலாம்.
For 5 minutes வேக இட்டோம் வாங்க இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் வெந்திருக்கும் பாருங்க நல்லா வெந்திருக்கு இப்போ கொஞ்ச நேரம் ஆறட்டும் ஆறனவுடனே ஓபன் எடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா சாஃப்டா வந்திருக்கு ஓகே இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி